வெல்கம் டு லெட்ஸ் மேக் ஏசி சமையல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு கத்திரிக்காய் வதக்கல் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் எடுத்திருக்க கத்திரிக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சைஸ்ல நான் நாலா வகுந்து அந்த உள்ள புழு இருக்கா என்னன்றத செக் பண்ணிட்டு தண்ணி உள்ள போட்டிருக்கேன். எப்பயுமே கத்திரிக்காய் வந்து நம்ம அரிஞ்ச உடனே வந்து கருத்துரும், அதனால தண்ணி உள்ள போட்டு வச்சிடணும் சோக் ஆகிற மாதிரி. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும். கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டை வந்து தட்டி வச்சிருக்கேன். அப்புறம் தாளிக்கத்துக்கு வந்து கடுகு, தனியா, தாளிக்கத்துக்கு கடுகு, அப்புறம் ஸ்பைசஸ் பவுடர் என்னென்ன தேவைன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சோம்புத்தூள், தனியாத்தூள், அப்புறம் உப்பு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். வாங்க எப்படி செய்யறதுன்றத பாக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு வானல எண்ணெய் ஊத்தி இருக்க, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதுல கடுகு ஃபர்ஸ்ட் தாளிச்சுப்போம். கடுகு பொரியட்டும். இந்த கத்திரிக்காய் வதக்கல் வந்து ரொம்ப எஸ்பெஷலி யாருக்கு ரொம்ப வந்து இது நல்லதுன்னா, உடம்புக்கு டெலிவரி ஆகியிருக்காங்கல்ல அந்த தாய்மார்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஒன் செகண்ட், அடுத்து என்னன்றதை சேர்க்கணுன்றதை சொல்லிட்டு நான் நடுவில் மீன் டைமில் சொல்கிறேன். நான் கடுகு நல்லா புரியுது, புரிஞ்சோடனே இப்போ ஆனியன் நான் ஆட் பண்ணிடுறோம். வெங்காயத்தை சேர்த்துட்டேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதாவது வந்து டெலிவரி ஆகி மதர்ஃபீட் கொடுக்குற தாய்மார்களுக்கு இந்த கத்திரிக்காய் வதக்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம ஆக்சுவலி பூண்டு சேர்க்குறோம். அப்பூண்டு வந்து உங்களுக்கு தாய்ப்பாலை பெருக்கக்கூடியது. ஸோ அதனால் வந்து இது ரொம்பவே நல்லது. சில பேர் சொல்லுவாங்க கத்திரிக்காய் வந்து இச்சிங் ஆகும், இப்போ சிசரியன்லாம் ஆயிருந்தால் அது வந்து உங்களுக்கு அந்த அரிப்பை ஏற்படுத்தும்வாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் ரொம்ப சேர்க்காம எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே, கன்சீவ் ஆனதுலேருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல சேர்த்துட்டே வந்தோம்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போல்லாம் வந்து எல்லோரும் மாங்காய், மல்லாட்டை, அதெல்லாமே கிரவுண்ட் நட் எல்லாமே சேர்க்குறாங்க. ஸோ அதனால் தாராளமாக இது கொஞ்சமாக சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கத்திரிக்காய் வேண்டாம், எனக்கு அலர்ஜி ஆகும்னா நீங்கள் அந்த சாந்தம் மட்டும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் பூண்டு ஆட் பண்ணிடுறேன். இது வந்து நான் 1-2 தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டை ஆட் பண்ணிடுறேன். பூண்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குறோம். பூண்டை ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடுறோம். வதக்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா கண்டிப்பாக நல்லா வதக்கி அந்த கலர் என்டையராக சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் தான் செய்யணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். ஓகே, நான் அதை வதக்கிட்டு எப்படி அந்த ஸ்டேஜ் காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்ம போடும்போது கத்திரிக்காய் எல்லாமே வந்து அந்த ஒரு பர்பிள் கலரில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் சோம்புத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் உப்பு, தேவையான உப்பு இந்த டிஷ்ஷுக்கு சேர்த்து நல்லா இதை ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம பாயில் பண்ண தண்ணியை ஊற்றணும். இது மாதிரி காய் வதக்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை தண்ணியை ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அதுமாதிரி ஊற்றுறோம்னா காய் உங்களுக்கு நல்லா வதங்கி அந்த சூட்டோடு இருக்குது இல்லையா, அதில் கொண்டு போய் நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றும் போது அந்த காய் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சம்டைம்ஸ் வந்து நறுக்கப்பட்ட மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் இது மாதிரி வதக்கிற காய், இதுக்கப்புறம் நம்ம இந்த காயை வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ண போறோம்னா கண்டிப்பா அதுக்கு பாயிலிங் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். அப்போதான் அது வந்து ஈஸியாக சீக்கிரம் குக் ஆகும். உங்களுக்கு வந்து தேவையில்லாத அந்த டைம் வேஸ்ட் இல்லை, அந்த கேஸ் மிச்சம், அந்த ஒரு பர்பஸும் உண்டு இதில். ஆக்சுவலாக அதில் டபுள் பர்பஸ். ஓகே, ஸோ அதனால வந்து பாயிலிங் வாட்டர் ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு நல்லா அந்த கத்திரிக்காயோட அந்த மசாலா எல்லாம் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கோட்டிங் மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நான் கொதிக்க வச்சுருக்க தண்ணி எடுத்து ஊற்றுறேன். கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வந்து இது கொதிக்கட்டும். கொதிச்சு நல்லா உங்களுக்கு அந்த கிரேவியாக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். உங்களுக்கு வந்து சாதத்தில் போட்டு இது பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் செமையாக இருக்கும். ரசஞ்சாதத்தோடு சூப்பராக மேட்ச் ஆகும். மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாரோட இது ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். அந்த மாதிரி ஒரு தயிர் சாதத்துக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதனால உங்களுக்கு வந்து இல்லை நான் ரைஸில் வந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறேன்னா ஒரு செமி கிரேவியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எதுக்காவது ஒரு சைட் டிஷ்ஷாக நான் சாப்பிட போகிறேன்னா கொஞ்சம் நல்லாவே வதங்க விட்டு எடுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது உப்பு. உப்பை செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது வதங்கி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தண்ணி ஃபுல்லாக வத்திடுச்சு. நல்லா வந்து என்ன சொல்கிறது, அந்த
கத்திரிக்காய் வெந்து அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் நம்மளது கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கொத்தமல்லி தழை கார்னிஷ் பண்ணக்கூடாது, பிகாஸ் அந்த ஃப்ளேவரையும் மாத்திடும் அது. அதனால எவ்வளவுதான் நம்மளுடைய கத்திரிக்காய் எம்மியான கத்திரிக்காய் வதக்கல் ரெடி. நான் சர்விங் பவுலுக்கு மாத்திட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கத்திரிக்காய் வதக்கலை நான் சர்விங் பவுலுக்கு மாத்திட்டேன். நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்கை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.